குடமுருட்டி குளத்தினை இரண்டாக பிரிக்க வேண்டாம் என தெரிவித்து கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று எடுக்கப்பட்டது இதன்போது கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை விவசாயிகள் கையில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த குளமானது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாரிய நீர்ப்பாசன குளமாக மாற்றப்பட்டு விவசாயிகளுக்கு சிறுபோகு சிகிச்சைக்கு கையளிக்கப்பட்டது ஆரம்பத்தில் நூற்றி பத்து விவசாயிகளுக்கு சிறுபோக வழங்கப்பட்டுள்ளது குடமுருட்டி வாய்க்கால் ஊடாக செல்லும் நீரை குறித்த குளத்தில் மறைத்து அபிவிருத்தி செய்யப்பட்டது இந்த அபிவிருத்தியின் ஊடாக மேலும் அறுநூறு ஏக்கர் சிறுபோக செய்கை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் அடிப்படையில் நீர் கூடுதலாக இருப்பதாலும் காரியம்பட்டி பகுதியில் நிலங்கள் கூடுதலாக இருப்பதாலும் அங்குள்ள எண்பது பயனாளிகளை எம்முடன் தற்காலிகமாக இணைப்பதாக இணைத்து அவர்களுடன் முன்னூற்று முப்பத்தி நான்கு பயனாளிகள் உள்வாங்கப்பட்டனர் குறித்த குளத்தில் காணப்படும் மூன்று துருசினை தம்மை குடமுருட்டி சங்கமாக பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த செயல்பாடானது எமது பெரும்பான்மை விவசாயிகள் அதாவது நடுத்துருசு மூன்றாம் துருசு கீழ் பயிற்சிகளை மேற்கொள்கின்ற விவசாயிகளுக்கு பாரிய பாதிப்பொன்றை ஏற்படுத்துகிறது காரணம் என்னென்று சொன்னால் பள்ளத்தில் இருக்கின்ற வலதுகரை துருசினால் த நீரை எடுத்து சிறுபோகத்தை பிறப்பிக்கின்ற அதே நேரத்தில் தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டு ஏற்கனவே இவ்வாறான செயல்பாடு வருவதற்கு முன்பே எம்முடைய விவசாயிகளுக்கான நீர் பற்றாக்குறை காணப்படுகிறது ஆகையால் இவ்வாறான புதிய அமைப்பினூடாக வலதுகரை துருசி எம்முடம் இருந்து பறிபோகுமானால் பெரும்பான்மையான விவசாயிகள் பாரிய அளவில் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையை ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த விஷயத்தினை நாம் திணைக்களங்கள் மட்டத்தில் அதாவது ஜிஐ மட்டத்தில் ஏசி மட்டத்தில் அரசாங்க அதிபர் உதவி ஆணையாளர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் மட்டத்தில் எல்லாம் கடதம் மூலமும் நேரடியாக நாங்கள் சந்தித்தும் பேசியிருந்தோம் எந்த விதமான தீர்வோ ஒரு நியாயமான தீர்வோ நமக்கு கிடைக்கவில்லை ஆகையால் நமக்கு வேறு வழி தெரியாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தினை ஒழுங்கு செய்திருக்கின்றோம் இதால் பாரிய பிரச்சனையில் எங்கட பகு பகுதி விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அவையில் வந்து அடிமட்டத்தில் உள்ளாக்கல் இன்றையத்தைய விவசாயிகள் வந்து இருபது நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் வீதம் கொண்ட மீசாத பகுதிகள் கொடியாமம் இந்த பக்கத்து ஆக்களுக்கு தான் இந்த காணியல் கிடக்கு சாவிச்சேரி பகுதி ஆக்களுக்கு தான் இந்த கூடின பகுதியான இடங்கள் இருக்குது அவையில் வந்து அதிகாரிகளும் வந்து பெரும்பான்மை ஆக்க விவசாயிகளோடு சேர்ந்து கொண்டு சிறுபான்மையாக இருக்கிற விவசாயிகளை மட்டந்தட்ட நினைப்பது பாரிய ஒரு பிரச்சினைக்குரிய விஷயம் மட்டந்த எங்கிற ப நலிவுற்றிருக்கிற விவசாயிகள்ட வாழ்வாதாரத்தை எல்லா அதிகாரிகளும் யோகிச்சு பார்க்கணும் அதுகளை யோசிக்கலாம் நாங்கள் ஒன்று ஏக்கர் வீதத்தில தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு உரிய முறையில் தீர்வு பெற்று தர வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர்